ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடியெல்லாம் போட்டுடலாம். பொடியோட பச்சை வாடை எல்லாம் போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து போடணும். சிக்கனையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. இந்த மாதிரி மூடி மூடி வச்சு வதக்கணும். இப்போ நமக்கு சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி கிரேவியை பண்ண போகிறதுனால அதிகமாக நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நான் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வத்தியிருக்கு. எனக்கு இந்த மாதிரி அளவு போதும் கிரேவி. உங்களுக்கு இதை விட இன்னும் ட்ரை ஆகணும்னா நீங்கள் இன்னும் வத்த வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.